ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு தூதரக அதிகாரிகள் மற்றும் அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிலும் ஹிந்தியில் பேசிய ஜப்பான் நாட்டு சிறுவனை கண்டு வியந்த பிரதமர் மோடி ஹிந்தி மொழியை எங்கிருந்து கற்றுக்கொண்டாய் என்று ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பினார். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொண்டுள்ளார். குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்க ஜப்பான் புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி இன்று அதிகாலை தலைநகர் டோக்கியோ சென்றடைந்தார். தூதரக அதிகாரிகள் உட்பட பலர் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இதேபோல அங்கு திரண்டிருந்த ஜப்பான் வாழ் இந்தியர்களும் பலத்த கோஷம் எழுப்பி பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கையில் இந்திய கொடியை அசைத்தவாறு வரவேற்ற அவர்களிடம் பிரதமர் கை கொடுத்து மகிழ்ந்தார். மேலும் பிரதமர் மோடியுடன் செல்ஃபி எடுத்து இந்திய வம்சாவளியினர் உற்சாகமடைந்தனர். பிரதமர் மோடியிடம் கையெழுத்து வாங்குவதற்காக இந்திய வம்சாவளியை சேர்ந்த சிறுவர் சிறுமியர்கள் பாரம்பரிய உடையில் காத்திருந்தனர். அவர்களுடன் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சிறுவர்களும் இருந்தனர். அதில் ஒரு ஜப்பான் நாட்டு சிறுவன் இந்தியில் பேசியதை கண்டு வியந்த பிரதமர் மோடி இந்தி மொழியை எங்கிருந்து கற்றுக்கொண்டாய், அந்த மொழி நன்றாக தெரியுமா எனவும் வினவி உள்ளார். बहुत अच्छा जानते हैं। वाह वाह, और जापानीज में क्या लिखा है? ये तीन भाषा लिख दी। இதைப்போல மற்றொரு ஜப்பான் சிறுமியிடம் இந்தியில் பேச முடியுமா என பிரதமர் மோடி கேட்க அந்த சிறுமி முடியாது என கூறிவிட்டாள். இதனையடுத்து சிறுவர்கள் வைத்திருந்த பிரதமரின் ஓவியம் தமிழில் வணக்கம் எழுதப்பட்ட வரவேற்பு அட்டையில் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துவிட்டு பிரதமர் மோடி அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் இடம்பெற்றுள்ள குவாட் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து ஆலோசிக்க உள்ளார். டெய்லி ஹெட்லைன்ஸ், டாப் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பார்க்க. உங்க ஃபேவரட் ஆன நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்கணும்னா ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.